நம்ம ஏற்கனவே ஒன் டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷனில் வெலாசிட்டி ஆக்சலரேஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எழுதியாச்சு இப்போ நம்ம கைனமேட்டிக்ஸில் பேசிக் கான்செப்ட் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் அண்டு டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு கைனமேட்டிக்கல் சிஸ்டம் நம்ம ஸ்டடி பண்ண முடியும் இங்கே நம்ம ஒரு பாத்தை வரைய போகிறோம் அந்த பாத்தில் ஒரு பார்ட்டிகளை வந்து ப்ளே பண்ண போகிறோம் சரிங்களா அந்த கருடு பாத்தில் ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுது அதிலிருந்து நம்ம வெலாசிட்டி ஆக்சிலரேஷனை எப்படி எழுதலாம் அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனை எப்படி மென்ஷன் பண்ணணும் அதிலிருந்து வெலாசிட்டி ஆக்சிலரேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட் அந்த கர்டு பார்த்த வரைஞ்சிக்கலாம் இதுதான் அந்த வலை அப்படின்னு வச்சிங்க இதில் பார்ட்டிக்கிள் பி அப்படின்ற பார்ட்டிகிளாக நான் இண்டிகேட் பண்ணுறேன் பார்ட்டிகிள் பி அதோட பொசிஷன் நம்ம இப்போ இந்த பொசிஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக சரி இங்கோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் சரிங்களா இந்த பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கேருந்து இந்த பார்ட்டிகள் இதே வலை மூவ் ஆகிறதா வச்சுப்போம் இது நியூ பொசிஷன் இது பி ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இருந்து பி ஒன்ன மென்ஷன் பண்ணுறோம் இப்போ இது நியூ பொசிஷன் இப்போ ஓபி அப்படின்றத ஆர்ன்னு எடுத்துக்கலாம் இது பார்ட்டிகிள் பியோட ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டர் அதுக்கப்புறம் ஆர் ப்ளஸ் டெல்டா ஆர் இது பார்ட்டிகுளோட நியூ பொசிஷன் இதோட பொசிஷன் வெக்டர் ஆர் ப்ளஸ் டெல்டா ஆர் இந்த எவ்வளோ பொசிஷன் வேரியாக இருக்குது அப்படின்றத நம்ம பி டூ பி ஒன் வரைஞ்சி அதிலிருந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் டெல்டா ஆர் இது எல்லாமே வெக்டர் குவான்டிட்டி அப்படின்றதால ஒவ்வொன்றிலையும் யாரோ போட்டுங்க சரிங்களா ரைட் இப்போ இந்த பார்ட்டிகுளோட பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷன்லேருந்து அதோட எப்படி வேரி இருக்குது இப்போ டைமை பொறுத்து பொசிஷன் எப்படி வேரி ஆகிருக்குது அப்படின்றத நம்ம இங்கே எழுதியாச்சு அப்போது டெல்டா ஆர் அளவு ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அது எந்த டைமில் சேஞ்ச் ஆயிருக்குன்னா டெல்டா டி அப்படின்றது அதோடய மீனிங் சரிங்களா இப்போது இதே பார்ட்டிகளை நம்ம ஒரு த்ரீ டைமென்ஷனில் ப்ளேஸ் பண்ணிடுவோம் இப்போ த்ரீ டைமென்ஷனில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்வய்சட் ஆக்சஸ் நமக்கு வேணும் அது நமக்கு தெரியும் ஏன்னா நியூட்டோனியன் கான்செப்ட் படி ஒரு பார்ட்டிகளை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா த்ரீ டைமென்ஷனில் தான் கார்டிஷியன் கோஆர்டினேட் சிஸ்டமாக இருக்கணும் யூக்ளிடியன் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் இப்போ இதை Z ஆக்சிஸ் எடுத்துக்கலாம் இது எக்ஸ் ஆக்சிஸ் இது Y ஆக்சிஸ் சரிங்களா இப்போது ஒரு கர்வடு பாத்தில் மூவ் ஆகிற ஒரு பார்ட்டிகளை ஃபஸ்ட்டு பொசிஷன் செகண்ட் பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம அதை வரைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு இப்போ நம்ம வெலாசிட்டி ஆக்சலரேஷனை மென்ஷன் பண்ண போகிறோம் அது எங்கே பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அப்படின்றப்போ சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்றது தான் வெலாசிட்டி அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து சேஞ்ச் ஆகுது இல்லை அங்கே தான் நம்ம வெலாசிட்டியை இண்டிகேட் பண்ண முடியும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஏரோ வரைங்க அதாவது ஒரு பார்ட்டிக்கல் வளைகோட்டில் மூவ் ஆகுது இல்லை அதுக்கு ஒரு தொடுகோடு வரைகிறோம் அந்த தொடுகோடு தான் இந்த வெலாசிட்டி சரிங்களா அப்போது டேஞ்சன்ட் டு தி பார்த் ஆஃப் தி பார்ட்டிக்கிள் அப்படின்றதான் அதுக்கு மீனிங் அதுக்கப்புறம் அதோட ஆக்சிலரேஷன் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம் அப்போ சேஞ்சின் வெலாசிட்டியை நம்ம இங்கே இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பார்ட்டிகளோட செகண்ட் பொசிஷனுக்கு வரணும் சரிங்களா அப்போ செகண்ட் பொசிஷனில் இருந்து ஒரு தொடுகோடு வரைஞ்சிங்கன்னா அது வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டியை மீன் பண்ணுது அதை நம்ம வி ப்ளஸ் டெல்டா வி அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் இப்போது டைமை டிப்பெண்ட் பண்ணி தான் இங்கே வேரியேஷன் இருக்குது அப்போது வெலாசிட்டி வி அப்படின்னா அது டி டைமில் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி இங்கே வி ப்ளஸ் டிவி அப்படின்னா டி ப்ளஸ் டெல்டா டி அப்படின்றது தான் இங்கே டைம் இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்கணும் ஒன்று இந்த கருட் பாத் இந்த கருவுட் பாத் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா மேக்னடியூட் அண்ட் டேரெக்ஷன் ஆஃப் தி வெலாசிட் வெலாசிட்டி வெக்டர் அப்படின்றது தான் இந்த வளைகோடுக்கு பேர் ஹோடோகிராப் சரிங்களா இந்த கருடு பாத்தை வந்து ஹோடோகிராப் அப்படின்னு சொல்லலாம் இது வெலாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வளைகோடு ஒரு கருடு பாத் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங் இப்போது அதுக்கப்புறம் இந்த அக்சலரேஷன் அக்சிலரேஷன் வந்துட்டு இங்கே எண்டு பாயிண்ட் இருக்குல்ல இந்த இந்த பாத்தோட எண்டு இருக்குல்ல இதோட டேரக்ஷனும் இந்த அக்சிலரேஷனோட டேரெக்ஷனும் ஒரே டைரெக்ஷனில் இருக்குது பேரலாக இருக்குது அப்படின்றது தான் இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே மைண்டில் வச்சுக்கணும் அப்போது ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் இசட் வெக்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு பேரலாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸோ இல்லை அந்த பாத்தோட டைரெக்ஷனும் ரெண்டுமே பேரலாக இணையாக இருந்தால் அங்கே வந்து நம்ம ரெக்டாங்குலர் குவார்டினேட்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ அடுத்து நம்ம ரெக்டாங்குலர் குவார்டினேட்டில் எப்படி வந்து வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் எழுதுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இங்கே இப்போ வெலாசிட்டி வி ஈக்குவல் டு டெல்டா ஆர் பை டெல்டா டி அப்படின்றது தான் இதை நம்ம டிஆர் பை டிடி அப்படின்னு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம ஆக்சிலரேஷன் எழுதலாம் ஏ ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு நம்ம டெல்டா வி டிவைட் பை டெல்டா டி சரிங்களா இதை பை டிடின்னு எழுதலாம் ஆர் டி இங்க விக்கு பதிலாக டிஆர் பை டி எழுதலாம் டிஆர் பை எழுதலாம் இப்போ டி ஸ்கொயர் ஆர் டிடி ஸ்கொயர் ஏ இங்க ஆக்சலரேஷன் பற்றி பேசும்போது ரெண்டு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் இதே இடத்துல சப்போஸ் இந்த கருவுடு பாத்துல இந்த பாட்டிகளோட வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் இஃப் இஸ் கான்ஸ்டன்ட் அப்போ டேரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா யுனிக் டைரக்ஷனில் தான் இருக்கும் அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டண்டாக இருக்கும்போது யூனிக் டேரக்ஷனில் இருந்தால் கண்டிப்பாக அங்கே அக்சலரேஷன் என்னவா இருக்கும் ஏ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்றது தான் ஆக்சிலரேஷன் அப்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்படின்றப்போ அக்சிலரேஷன் கண்டிப்பாக அங்கே ஜீரோவாக இருக்கும் சரிங்களா அப்போது இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்கே சொல்லிடலாம் இப்போ இது சர்க்குலர் இந்த பாத் இந்த பாத் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன் சர்க்குலராக இருக்குதுன்னு வச்சுங்களேன் வட்டப்பாதையாக இருக்கிறதா வச்சுப்போம் நாங்கள் ஒரு சர்க்கிள் வரைகிறேன் இந்த சர்க்கிளில் வந்து ஒரு பார்ட்டிகிள் அதே பார்ட்டிகிள் பி மூவ் ஆகிறதா வச்சுப்போம் இதோட பொசிஷன் நிறைய பொசிஷன் நான் வந்து இங்கே போடுறேன் இப்போ ஒவ்வொரு பா நம்ம தொடுகூடாக தான் நான் வரை டேஞ்சன் டு தி மோஷன் ஆஃப் தி பார்ட்டிகிள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அப்போ வெலாசிட்டியை இங்கே நான் இண்டிகேட் பண்ணுறேன் பாருங்க இங்கே வந்து வெலாசிட்டி நம்ம அப்படி தான் சொல்லிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம இங்கே இந்த சர்க்கிளில் வரைஞ்சோன்னா ஒவ்வொரு டேரக்ஷன்லேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு டேரக்ஷன் இருக்கு சரிங்களா அப்போ இங்கே யுனிக் டேரக்ஷனே கிடையாது இப்போ ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருந்தால் கூட இங்கே டேரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்போது இங்கே ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் ஏ நெவர் ஜீரோ அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டையே எழுதிக்கலாம் அந்த இடத்துல ஏ நெவர் ஜீரோ இப்போ ஜீரோவாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்றது தான் எங்கள் சர்க்கிள் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்பொழுது சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம ஏற்கனவே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லிருக்கிறோம் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது ஆனால் ஆக்சிலரேஷன் இருக்குது அப்படின்றது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம எழுதிடலாம் நியூட்டோனியன் கான்செப்ட் பிரகாரம் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் மோஷன் நம்ம வழக்கமாக எஃப் ஈக்குவல் டு எம் ஏ அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் நம்ம இங்கே எஃப் ஈக்குவல் டு எம் ஆக்சிலரேஷன் டிஸ்கொயர் ஆர் பை டிடி அப்போ, D அப்போது டிஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் தட் இஸ் எஃப் to M எம்ஆர் டபுள் டாட் அப்படின்றது தான் இங்கே equation ஆஃப் மோஷன் ஆஃப் ஏ பார்ட்டிக்கிள் இப்போ நம்ம இங்க, மென்ஷன் பண்ணுற பொசிஷன் வெக்டர் வெலாசிட்டி வெக்டர் இது எல்லாமே நம்ம பேஸ் வெக்டர் ஐஜேகே எக்ஸ் ஒய் செட் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு பேரலாக இருக்கும்பொழுது நம்ம ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸை அதுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த சிஸ்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் எப்போது அப்படின்னா ஒரு பார்ட்டிகளோட வெலாசிட்டி பொசிஷன் ஆக்சிலரேஷன் இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எல்லாமே பேஸ் வெக்டருக்கு பேரலாக இருக்கும் ரெண்டும் ஒரே டேரக்ஷனில் இருக்கணும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம ரெக்டாங்குலர் குவார்டினேட்ஸை அப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம அதே பார்ட்டிகில் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டமில் எப்படி மென்ஷன் பண்ணுறது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வழக்கமாக வரைகிற அது த்ரீ டைமென்ஷனல் இஸ் தட் எக்ஸ் ஒய் இப்போது இது ஆரிஜின் இங்கேருந்து ஒரு பார்ட்டிகளை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இது பார்ட்டிகள் பி அப்படின்னா வச்சுக்கோங்க இப்போது இதை ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தா இங்கேருந்து ஒரு டாட்டர் லைன் நான் வரைகிறேன் எக்ஸோட சேர்த்துறேன் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு கோடு வரைகிறேன் இப்போ ஏற்கனவே இருந்த பாயிண்ட் ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆக்சிஸ்க்கு ஒரு கோடு வரீங்க சரிங்களா இப்போ இங்க விக்டர்ஸ் இண்டிகேட் பண்ணலாம் இது ஐ இது ஜே இது கே இதை இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஃபில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி பொசிஷன் ஆறு எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை எப்படி எழுதலாம்னா ஐஜேக்கு பேஸ் பண்ணி எக்ஸ் ஐ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஐ ஜெட் கே ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் ஜட் கே இது இதோடய பொசிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னா ஆர் டாட் சேஞ்சின் பொசிஷனை ஆர் டாட் அப்படின்னு மீ மீன் பண்ணுறாங்க தட் இஸ் டிஆர் பை டிடி ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஐ ப்ளஸ் ஒய் டாட் ஜே ப்ளஸ் ஜெட் டாட் கே அப்படின்றது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ஆர் டபுள் டாட் வெலாசிட்டி அப்போது டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு இப்போது எக்ஸ் டபுள் டாட் ஐ ப்ளஸ் ஒய் டபுள் டாட் ஜே ப்ளஸ் ஜெட் டபுள் டாட் கே இப்போ இங்கே எக்ஸ் டாட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி அப்படின்றது நமக்கு தெரியும் அடுத்து எக்ஸ் டபுள் டாட் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்றத மீன் பண்ணுது அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வெலாசிட்டி விஎக்ஸ் ஆக்சிலரேஷன் ஏஎக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம் இப்போ ஃபைனலாக ரெக்டாங்குலர் குவாடினேட்ஸை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் இப்ப பாருங்க எஃப் எம் எஃப் எஃப்ஐ எம்ஏன்னு எழுதுவோம் ஏக்கு பதிலாக எங்கே எக்ஸ் டபுள் டாட் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றதால எஃப் எக்ஸ் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் எம் ஒய் டபுள் டாட் அலாங் தி ஒய் ஆக்சிஸ் எஃப் ஜட் எம் இப்போ நம்ம ஜெனரல் ஃபார்மேட்டில் அதாவது ரெக்டாங்குலர் குவார்டினேட் சிஸ்டம் சிலிண்ட்ரிக்கல் குவார்டினேட் சிஸ்டம் ஸ்பெரிக்கல் குவார்டினேட் சிஸ்டம் இது மூணுத்திலேயுமே வெலாசிட்டி ஆக்சிலரேஷனை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற ஈக்குவேஷனை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து ஸ்பெரிக்கல் குவார்டினேட் சிஸ்டம் சிலிண்ட்ரிக்கல் குவார்டினேட் சிஸ்டம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வரும்பொழுது நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே அதை டெரைவ் பண்ணி காட்டுறேன் இப்போதைக்கு அந்த ஃபார்முலாவை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு எழுதுகிறேன் கோஆர்டினேட்ஸ் இப்போது வெலாசிட்டி V equal to ஒன் VX ப்ளஸ் E2 ப்ளஸ் இ த்ரீ வி நம்ம இங்கே நொட்டேஷன் மாறும் பரவாயில்ல நம்ம மாற்றி எழுதுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா அப்போது இ ஒன் டிஎக்ஸ் E2 டிடி ப்ளஸ் இ டூ டிடி e3 dz டிசட் பை இது வெலாசிட்டி இப்போ இதே மாதிரி ஆக்சிலரேஷன் எழுதணும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஷார்ட்டாக எழுதுகிற ஏ e1 டு ஒன் ஏஎக்ஸ் ப்ளஸ் இ டூ ப்ளஸ் இரீ ஏ ஜெட் அப்படின்றது தான் இங்கே விளாச்சிட்னா வி போட்டுக்கிறோம் ஐசலேஷன்னா ஏ போட்டுக்கிறோம் அப்படின்றது தாங்க இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ ஒன் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் இ டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் இ த்ரீ டி ஸ்கொயர் ஜெட் பை டி ஸ்கொயர் இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் கோர்டினேஸ் இங்கே வெலாசிட்டி எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா வி ஈக்வல் டு ஒன் விஆர் பிளஸ் இ டூ விடா ப்ளஸ் இ த்ரீ வி ஜெட் அப்போ சிலிண்ட்ரிக்கல் குவார்டினேட்ஸ்னால் எதை பொறுத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஆர் டிட்டா ஜெட் சிலிண்ட்ரிக்கல் குவார்டினேட்ஸ் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே வெலாசிட்டி எழுதியிருக்கோம் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் डिआर बै डिटी प्लस टू इर डिटीटा बै डिटी प्लस इ थ्री डिसेटि इलासिटी अत आक्सेश ईक्वल टू இ ஒன் ஏஆர் ப்ளஸ் இ டூ ஏ டிட்டா ப்ளஸ் இ த்ரீ ஏ ஸோ ஆர் இது மூணுத்தையும் இதில் வரும் அதாவது இசட் ஏ இசட் சரிங்களா தட் இஸ் ஈக்குவல் டு நாங்கள் கொஞ்சம் தள்ளி எழுதினா இது கொஞ்சம் நீளமாக வரும் அப்போது e1 of ஆஃப் d square r by d t square minus r d theta by d t whole square Seringla? plus e 2 r d square theta by d t square plus 2 d r by d t d theta by dt இப்போ ப்ளஸ் இ த்ரீ டி ஸ்கொயர் பை டிடி இது வந்து cylindrical coordinate சிஸ்டத்தில் ஆர் டிட்டா z பேஸ் பண்ணி வெலாசிட்டி ஆக்சிலரேஷனோட ஸ்டாண்டர்டு டெரிவேஷன் தான் இது இது டெரிவேஷன் பார்ட்டு ஃபுல்லாக வரும்போது உங்களுக்கு நான் எப்படி வருது அப்படின்றத நான் போட்டு காட்டுறேன் அடுத்து ஸ்பெரிக்கல் குவாடினேட் சிஸ்டமில் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்பெரிக்கல் குவாடினேட் சரிங்களா ஃபஸ்ட்டு வெலாசிட்டி வி ஈக்குவல் டு இ ஒன் விஆர் ப்ளஸ் இ டூ வி டீட்டா Plus E3 V வி அப்போ இங்கு சிலிண்டரிக்கல் coordinate சிஸ்டமில் R டிட்டா பை இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பொசிஷனை மீன் பண்ணுறோம் சரிங்களா தட் இஸ் ஈக்குவல் டு இ ஒன் டிஆர் E2 டிடி ப்ளஸ் இ டூ ஆர் டிடிட்டா பை டிடி ப்ளஸ் இ த்ரீ ஆர் சைன் டிட்டா டிபை பை டிடி இப்போ இதே கோர்டினேட் சிஸ்டமில் ஆக்சிலரேஷன் எழுதலாம் ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு இ ஒன் ஏஆர் ப்ளஸ் இ டூ ஏ டிட்டா प्लस इ थ्री ए पै दट इस ईक्वल वन डी स्क्वायर आर डी टी स्क्वायर माइनस आर डी स्क्वयर मैनस् डी टी डीटी होल स्क्वायर माइनस आर सैन स्क्वयर टीटा डी पाई डी टी स्क्वायर अदकू आर डिस्कयर टीटा बै डिटी स्वयर् प्लस् टू डिटी डिटीटा बै ड मैनस्र सैनिटा कास्टीटा डिपि ह्वयर

டிடி டிபை பை டிடி இது ஸ்பெரிக்கல் குவார்டினேட் சிஸ்டமில் வெலாசிட்டி ஆக்சிலரேஷனை ஆர் டிட்டா பைய பேஸ் பண்ணி எழுதலாம் இந்த மாதிரி சரிங்களா